வணக்கம்னா எல்லாருக்கும் வந்துக்கோ. இது நம்ம SRFC சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வர வீடியோ சந்தோஷமா பாருங்க. ரஜினிகாந்த் அவர்கள் வந்து மீண்டும் சரி அரசியலுக்கு வருவார், தனிக்கட்சி ஆரம்பிப்பார், 2021 எலெக்ஷனில் கண்டிப்பாக அவருடைய இடம் அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பெரும் கூட்டம் ரஜினிகாந்த் அவர்களை நம்பிக்கிட்டு இருக்கு. அதை பற்றி நிறைய வீடியோஸ் நம்மளும் போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ போய்கிட்டு இருக்க பார்த்தீங்களா, திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வர இந்த வாரம் தான் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து மீண்டும் அரசியலுக்கு வருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிற ஒரு கடைசி வாரமாக நம்ம வந்து பார்க்க முடியும். ஏன்னா இதுக்கப்புறம் ரொம்பவே சரி கஷ்டம், ஏன்னா ரொம்பவே சரி நெருக்கத்தில் நம்ம வந்து இருந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வாரம் தான் ஒரு கடைசி நம்பிக்கை வாரமாக நம்ம வந்து பார்க்க வேண்டியது. என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் பார்த்தா வச்சுக்கோங்களேன், டெய்லி வந்து ட்விட்டரில் வந்து ஒரு நியூஸ் போட்டுக்கிட்டே இருக்காரு, எனக்கு இன்றைக்கி வந்து அப்டேட் வந்துச்சு, தலைவர் வந்து வரப்போறாரு வரப்போறான்னு சொல்லிட்டு வந்து சொல்லிக்கிட்டு இருந்தார். எனக்கு தெரிஞ்சவர் தான், அதனால் நான் அவர்கிட்ட வாட்ஸ்அப்பில் வந்து டேரெக்டாக கேட்டேன், என்னங்க சும்மா சும்மா ஓனாக போட்டுட்ருக்கீங்களே, உண்மையை தான் சொல்கிறீங்களா இல்லை பொய் சொல்கிறீங்களா, எனக்கு டீட்டெயிலாக சொல்லுங்கள், டெய்லி நீங்கள் பாட்டுக்கு போட்டுட்ருக்கீங்க, உங்கள் இதை நிறைய பேர் பார்த்துக்கிட்டு வர இருக்காங்க அப்படி சொல்லி கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, இங்கே நான் எங்கே பொய் சொல்ல போகிறேன், உண்மையாக எனக்கு வந்து அப்டேட் கிடச்சிச்சுங்க, தலைவர் வந்து வருவாருங்க அப்படி சொல்லி சொன்னார். எப்படிங்க சொல்கிறீங்க, எதை வச்சுங்க சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு வந்து சில சோர்ஸ் இருக்காங்க, அவங்க எனக்கு வந்து சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னார். எங்க எனக்கு தலைவருக்கு சில நெருக்கமான ஆட்கள் கிட்ட நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கு அவர் எதுவுமே சொல்ல மாட்டிருக்காங்க அவங்களும் சரிங்களா, அவங்களுக்கு எதுவும் தெரியலன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அதை விட தலைவருக்கு நெருக்கமானவங்க கிட்ட நான் கேட்குறேன், எனக்கு எதுவும் கிடைக்கல, வேறு யாருங்க உங்களுக்கு சோர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னுடைய சோர்ஸே வேறங்க, தலைவருக்கு ரிலேஷன்ஸ் ஒருத்தங்க இருக்காங்க அவங்க ஃபேமிலியில், ஸோ அவங்க கூட நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் கொஞ்ச நாளாக, ஸோ அவங்கக்கிட்டேருந்து எனக்கு வந்து கிடச்சிச்சு அப்படி சொல்லி சொன்னார். என்னங்க சொல்கிறீங்க, இப்படிலாமாங்க அவர் வந்து எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருப்பார்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைங்க அவங்களுக்கு தெரியுங்க இதை பற்றி, அவங்க என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொன்னார். சார் ரைட்டுங்க, இப்போ என்னங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்கும்போது, கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ப்ரோ, தலைவர் வந்து இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக வருவார், அவர் வந்து தனிக்கட்சி ஆரம்பிப்பாரா புது அரசியலுக்கு ஆரம்பிப்பாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, பட் 2021 எலெக்ஷனை பொறுத்தவரை அவருடைய அந்த பெயர் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு இடத்துல வந்து இடம் பிடிக்கும், கண்டிப்பாக அவர் அதற்கான வேலைகளை வந்து ஆரம்பிப்பார் அப்படி சொல்லி சொன்னார். இந்த விஷயத்தை நீங்கள் வந்து ஒரு மாதமாக சொல்லிட்டு இருக்கீங்க ப்ரோ, எனக்கு வந்து எக்ஸாக்டாக அந்த டேட் எப்போ வருவார் அதை மாதிரி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கும்போது, ப்ரோ இவ்வளோ வாரம் நீங்கள் வந்து பொறுமையாக இருந்தீங்க, இத்தனை நாளாக நீங்கள் பொறுமையாக இருந்தீங்க, ஒவ்வொரு வாரமும் நீங்கள் வந்து பார்த்தீங்க, இந்த வாரம் தான் ப்ரோ கடைசி வாரம், இந்த வாரத்துக்கு அப்புறம் நானுமே சரி எதுவும் போட மாட்டேன், எதுவும் நானும் சொல்ல போகிறது கிடையாது, நீங்கள் இந்த வாரம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள், முக்கியமாக பார்த்தீங்கன்னா March 12 டுவெல்த் மார்ச் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா அதுக்கு முன்னாடி நடக்கும், பட் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப டவுட் தான், அதுக்கப்புறம் நானுமே எதுவுமே போட மாட்டேன், ஒருவேளை இந்த வாரத்துக்குள்ளே எந்த நியூஸும் வரல அப்படின்னா நானே வந்து நிறைய பேர்கிட்ட சாரி கேட்பேன், இந்த மாதிரி நான் போட்டதுக்கு மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு நானே வந்து சொல்லுவேன், இந்த ஒரு வாரம் மட்டும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள், அதுக்கடுத்து கண்டிப்பாக பாருங்கள் ஒரு நியூஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பர் நம்மக்கிட்ட வந்து இதெல்லாம் வந்து சொன்னார். ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படி சொல்லி பார்க்கும்போது, இவர்கிட்ட நான் நேற்று வந்து பேசினேன், இன்றைக்கி வந்து சும்மா வந்து ஃபேஸ்புக்கில் போனேன், அதில் நிறைய ரஜினி குரூப்ஸ் வந்து எப்போவுமே பார்க்குறமே உலகமே பார்க்கும்போது அவங்கள நிறைய பேர் பார்த்தனு வச்சுக்கோங்களேன், டைம்லைனில் இதே விஷயத்தை வந்து போட்டிருக்காங்க, March 10, 11, 12 இந்த மூணு நாளில் வந்து தலைவர்கிட்ட இருந்து நியூஸ் வரும்னு சொல்லிட்டு வந்து போட்டு வச்சுருந்தாங்க. என்னடா அது, நம்ம நேற்று அவர்கிட்ட பேசும்போது இதை மாதிரி தான் அவர் சொன்னார், இதே விஷயத்தை என்ன இவங்களும் போட்டு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு டவுட் ஆச்சு. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, ஓ இந்த விஷயமும் திரும்ப வந்து பரவ ஆரம்பிச்சிருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. இன்னும் சில பேர் கேட்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, அதே விஷயம் தாங்க, இந்த வாரம் தாங்க ஒரு கடைசி வாரம், நம்ம நம்பிக்கை வைக்கிற ஒரு கடைசி வாரம், ரஜினிகாந்த் அவர்கள் மீண்டும் அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஒரு ஏக்கம் அவருக்கு இருந்துச்சு அப்படின்னா அது இந்த வாரத்துக்குள்ள அது நடக்கும், இல்லாத பட்சம் நம்ம அதை மறந்துடலாம், கண்டிப்பாக அது நடக்காத பட்சம் March 15 அண்ணாத்த ஷூட்டிங் வந்து ஆரம்பிச்சிடுவாங்க, தலைவர் அதுக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க நமக்கு தெரிந்த நபர்கள், இதை பத்தி பேசிட்டு இருக்க நபர்கள் இணையதளத்தில் சரிங்களா. இந்த மாதிரிலாம் போய்கிட்டு இருக்கு. அர்ஜுனமூர்த்தி அவர்களோட கட்சி அப்படிங்கிறத பார்க்கும்போது, அர்ஜுனமூர்த்தி வந்து கிளீனா வந்து சொல்லிட்டாரு, லாஸ்டா வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு, அதுல வந்து ரொம்பவே சரி கிளீனா சொல்லிட்டாரு, ரஜினிகாந்த் அவர்களுக்கு என்னோட கட்சிக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு அவர் கிளீனா சொல்லுவார் நான் எதிர்பார்க்கவே இல்லை, அவ்வளவு டீட்டெயிலா சொல்லிட்டாரு, அவங்க கேட்கறதுக்கு வந்து சரியா சொல்றாரு, ரஜினிகாந்த் அவர்களோட பினாமிலாம் நான் கிடையாதுங்க, அவர் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறார் அப்படின்னா அது அவரே சொல்லிடுவாரு, இந்த மாதிரி பினாமி வேலை அவருக்கு பார்க்க தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாரு. ரஜினிகாந்த் அவர்களுடைய அண்ணன் இருக்கார் பார்த்தீங்களா, சத்யநாராயண் அவர்கள், அவரை வந்து நம்ம அர்ஜுனமூர்த்தி அவர்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்து தெளிவாக சொல்கிறாரு, ரஜினிகாந்த் அவர்களுடைய ஆதரவு என்னோட கட்சிக்கு இருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது அவருடைய ஆதரவு என் கட்சிக்கெலாம் கிடையாது, அவருடைய மனசில் என் மேலே ஒரு மரியாதை இருக்குது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இது மூலமாக நம்ம க்ளீனாக புரிஞ்சிக்கலாம், அர்ஜுனமூர்த்தி அவர்கள் ஆரம்பிச்சிக்கிற அந்த கட்சிக்கும் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் அல்லது அர்ஜுனமூர்த்தி அவர்களுடைய கட்சிக்கும் ரஜினி மக்கள் மன்றத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஸோ ரஜினி கட்சி தான் இந்த கட்சிங்கிற ஒரு பிம்பத்தை இனிமேல் ரஜினி ஃபேன்ஸ் வந்து உருவாக்காமல் இருங்க, அதுவே நீங்கள் வந்து தலைவருக்கு சேர ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமாக இருக்குங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேர்ந்து ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி. நீங்கள் பார்க்குற வீடியோ ஏதாவது ஸ்க்ரீனில் இருந்தது அப்படிலாம் அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய SRFC சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.